வணக்கம் நண்பர்களே. கொரோனா வைரஸ் பாதிப்பு இந்தியாவில் வந்து நாளுக்கு நாள் வந்து பெருகிட்டே வருது, அதிகரிச்சுட்டே வருது. இந்தியாவில் வெறும் 500 தான் இருந்துச்சு எப்போ போன வாரம். ஆனால் இந்த நிலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 அதிகமான கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட உள்ளவர்கள் இந்தியாவில் வந்து அதிகரிச்சுட்டே வராங்க. அது மட்டும் இல்லைங்க, 32 அதிகமான நபர்கள் வந்து இறந்தும் போயிட்டாங்க. இத்தாலி, அமெரிக்கா இது போன்ற நாடுகளில் வந்து பலி எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. அதிபரான ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இன்னும் 2 வந்து இத்தாலியை கூட நாங்கள் பீட் பண்ணிடுவோம், ஏன்னா இந்த 2 மட்டும் அமெரிக்காவில் நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரே வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாருன்னா, அப்போ அது எந்த அளவுக்கு எல்லாருமே வந்து சீரியஸாக இருப்பாங்க அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியுது. ஸோ இது ஒரு புறம் இருக்க, கொரோனாவை எதிர்த்து நாடு முழுவதும், அதாவது இந்தியா முழுவதும் லாக்டவுன் போடப்பட்டு இருந்தாலும் பலரும் அதை பின்பற்றாமல் வெளியே சுற்றித் திரிந்து கொரோனா வைரஸை மேலும் இந்தியா முழுவதும் பரப்பி தான் வருகிறார்கள். வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு சென்று மாட்டிக்கொண்ட பலரும் நடைப்பயணமாக சொந்த ஊருக்கு பயன்படும் சோகங்களையும் நம்மால் காண முடிகிறது. கொரோனாவுக்கு எதிராக போராடும் மத்திய மாநில அரசுகளுக்கு பல பிரபலங்களும் நிதியுதவி வழங்கி வருகிறார்கள். அதில் அதிகபட்சமாக நடிகரான அக்ஷய்குமார் 25 கோடி ரூபாய் நிதியளிக்க முன்வந்துள்ளார். அதே போல தெலுங்கு நடிகரான பாகுபலி பிரபாஸ் 4 கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளார். மகேஷ் பாபு 1 கோடி, சிரஞ்சீவி 1 கோடி, சிரஞ்சீவியின் மகனான ராம்சரண் 70 லட்சம் ரூபாய், மகேஷ் பாபு 1 கோடி, இது போன்ற தெலுங்கு பிரபலங்கள் எல்லோருமே வந்து கோடி கோடியாக அள்ளி கொடுக்கிறார்கள். ஆனால் தமிழக நடிகர்களான சூர்யாவோ 10 லட்சம், சிவகார்த்திகேயனோ 10 லட்சம், சூர்யா கார்த்தி ரெண்டு பேர் சேர்ந்து 10 லட்சம், சிவகார்த்திகேயன் 10 லட்சம், விஜய் சேதுபதி 10 லட்சம், அதிகபட்சமாக ரஜினி 50 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தார். இந்த நிலையில்தான் நடிகர் விஜயின் மக்கள் மன்ற நிர்வாகிகள் பல மாவட்டங்களில் முகக்கவசங்களையும் இலவசமாக வழங்குதல், தினக்கூலி வேலை செய்யும் தொழிலாளர்களின் பசியை அகற்ற தலா 25 கிலோ எடை கொண்ட 150 அரிசி மூட்டைகளை இலவசமாக வழங்கியுள்ளனர். மேலும் கொரோனாவால் பாதிக்கப்படும் மக்களுக்கு தங்களால் முயன்ற பல்வேறு உதவிகளையும் நடிகர் விஜய் தனது ரசிகர்கள் மூலமாக செய்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லி மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.